வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் 2:42 வாசித்து தியானிக்க போகிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தியானம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் கூடி வந்திருந்த மக்கள் மீது வல்லமையாக இறங்கினார். முதலில் அங்கிருந்த யாவருக்கும் குழப்பமாக இருந்தது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரியாமல் இருந்தார்கள். ஆனால் பேதுரு அவர்களுக்கு வேத வசனங்களை வல்லமையாக போதித்து ஆவியானவர் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருப்பதை உறுதி செய்தார். அவர்கள் அன்றோடு தங்கள் ஊழியத்தை நிறுத்திவிடவில்லை. அன்றோடு அவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வழியே சென்று விடவில்லை. தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் யாவரும் மற்ற மக்களை போதித்து நடத்தினார்கள். சீடத்துவம் அங்கு தொடர்ந்து நடைபெறுகிறது. அப்போஸ்தலரின் உபதேசம் என்பது அன்றைய யூதர்களுக்கு மிக புதியதானது. அவர்கள் அத்தனை நாட்கள் கேட்டிருந்த உபதேசங்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. காரணம், அவர்கள் இத்தனை ஆண்டுகளும் கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்து வந்தார்கள். ஆனால் இயேசு கற்பனைகளின் நிறைவேறுதலாக வந்து உலகத்தின் பாவம் முழுவதையும் தன் மீது சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையினாலே அப்போஸ்தலரின் உபதேசம் மிக முக்கியமானது. அதை அவர்கள் அசட்டையாக செய்யாமல் நாள்தோறும் யாவருக்கும் சரியான காரியங்களை நன்றாக போதித்தார்கள். அவர்கள் யாவரும் ஐக்கியமாக இருந்தார்கள். அவர்கள் ஒன்றாய் ஐக்கியப்பட்டு இருந்ததும் அல்லாமல் திருவிருந்தை அனுசரித்தார்கள். ஏன், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு முன்பே அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரே. அதை அவர்கள் ஞாபகமாக செய்தார்கள். பின்பு யாவரும் ஒன்றாய் ஜெபித்தார்கள். இன்று நம் சபைகளிலும் இந்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். சரியான போதனைகளை நாம் சரியாய் போதிக்கிறதில் நாம் கவனமாக இருப்போம். ஐக்கியம், ஃபெலோஷிப், இதுவும் கிறிஸ்தவ வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஐக்கியப்பட்டு ஓரிடத்தில் நாம் கூடி வருவோம். அப்படி கூடி வருவதில் ஒரு நன்மை உண்டு. பின்பு திருவிருந்தை நாம் ஆசரிப்போம். புதிய உடன்படிக்கையை தேவன் நம்மோடு செய்து அதை இயேசுவின் இரத்தத்தினாலே முத்திரை போட்டு இருக்கிறார். திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளும் போதெல்லாம் இயேசு நமக்கு சிலுவையில் பெற்றுத்தந்து இருக்கும் விடுதலையை, வெற்றியை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய புதிய உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் இரத்தமும் அவரது சரீரமும் நமக்காக ஏன் சிந்தப்பட்டது, நமக்காக ஏன் பீக்கப்பட்டது என்பதை நாம் தியானிக்கும் பொழுது நம் சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகும், குணமாகும். ஆகையினாலே திருவிருந்தை நாம் கட்டாயமாக அனுசரிப்போம். அதையும் நாம் அசட்டை செய்ய வேண்டாம். பின்பு யாவரும் சேர்ந்து ஜபம் செய்வோம். ஜபம் சத்துருவானவனை ஓடச் செய்யும். ஜபம் ஜெயத்தை கொடுக்கும். ஜபம் வல்லமையுள்ளது. யாவரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட பெரிய தடைகளையும் உடைத்து எரியும். இவைகளை செய்கிறதில் நாமும் நம் சபையும் உறுதியாக தரித்திருப்போம். இவைகள்தான் நம் சபைகளை எழுப்பி கட்டும். நல்ல ஒரு எழுப்புதலை நம் சபைகளில் கொண்டு வரும். ஜபம். என் அன்பு தகப்பனே, ஆதி சபையில் நடந்தது போலவே இன்று எங்கள் சபைகளிலும் நடக்கட்டும். நாங்கள் சரியான போதனையில் நடக்க விரும்புகிறோம். ஐக்கியப்பட்டு இருக்கவும் திருவிருந்தில் சரியான வெளிப்பாடோடு கூட தைரியமாக பங்கு கொள்ளவும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜீவன் உம் வாழ்